வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் உலக நாடுகள் கொரோனா வைரஸால் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் நமது இந்திய திருநாடும் கொரோனா வைரஸால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்திய தேசமானது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது மிக குறைந்த அளவு தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது சாப்பாட்டு முறை, உணவு முறை, பழக்க வழக்கம், கலாச்சாரம், பண்பாடு, மருத்துவ முறை, சித்தா, ஆயுர்வேதம், யோகா போன்ற விஷயங்கள் தான் நம்ம ஆன்மீக பூமியான இந்தியாவை கொரோனா அதிகம் தாக்காமல் இருப்பதற்கு காரணம். நம்ம உணவு முறையிலேயே நம்ம மருத்துவத்தை சேர்த்து சாப்பிட்றோம். உணவே மருந்துன்னு நமது முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதுபோல் நமது உணவு முறையில் மருத்துவமும் கலந்து இருக்கிறதுனால நமது இந்திய தேசம் அதிக அளவு கொரோனா வைரஸால் பாதிக்கப்படாமல் இருக்குது. 133 கோடி இந்திய மக்கள் இருக்கின்ற இந்த திருநாட்டில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது மிக மிக குறைந்த அளவு நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு நமது அரசாங்கமும் ஒரு காரணமாக இருக்குது. அரசாங்கம் நமக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. மிக உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நமது இந்திய திருநாட்டில் 32 கோடி மாணவ மாணவிகள் இருக்காங்க. இந்த 32 கோடி மாணவ மாணவிகளை பத்திரப்படுத்துறதுல, பாதுகாக்கிறதுல அரசாங்கம் முழு கவனம் செலுத்துகிறாங்க. அவங்கள வீட்டிலையே வச்சு அவங்க படிப்பும் உடல் ஆரோக்கியமும் கெடாமல் பாதுகாக்கிறத முனைப்பாக செஞ்சிட்ருக்காங்க. நம்ம இளைய சமுதாயத்தினர் இதை பயன்படுத்தி கொண்டு வீட்டில் இருந்தபடியே அரசாங்கம் சொல்வதை கேட்டு நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம எஜுகேஷனை எப்படி நம்ம தடையின்றி கற்றுக்கிறோமோ அதுபோல் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய காலகட்டத்தில் ஏன் அப்படின்னா அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைய இளைய தலைமுறை வந்து நெட்வொர்க் மீடியா இதில் மூழ்கி போய் இயற்கையாகவே ஒரு சமூக விலகலை வந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே யாரும் யாரோடையும் பேசுகிறதில்ல, யாரும் யார உறவு முறைகளை வந்து கண்டுக்கிறதில்ல. இந்த நம்ம கலாச்சாரம், பண்பாடு, உறவு முறைகள், இந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்தெல்லாம் இன்றைய இளைய தலைமுறையினர் ரொம்ப தூரமாக விலகி போயிட்டாங்க. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லாக்டவுன் பீரியடை, இந்த காலகட்டத்தை மிகவும் பயனுள்ளதாக மாற்றிக்கணும் இன்றைய இளைய சமுதாயத்தினர் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அவங்க படிப்பது கூட மட்டுமல்லாமல் வீட்டில் இருந்தபடியே உடல் ஆரோக்கியத்தை பேணுறதுலையும் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்கும் இந்த நேரத்தை அவங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப நாள் இல்லை, பாரதி கண்ட இளைய சமுதாயமாக அப்துல் கலாம் கண்ட 2020 கனவு நினைவாகிறதுக்கு ரொம்ப நாட்கள் இல்லை, கூடிய விரைவில் நினைவாகும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். நம்ம இளைய சமுதாயத்தினர் அதை உடல் ஆரோக்கியத்தை பேணியும் கல்வியிலையும் நாட்டுக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் பெருமை சேர்த்து இந்த லாக்டவுன் பீரியடை சரியான முறையில் பயன்படுத்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
காலேஜ்ல படிக்கிறேன். எங்க காலேஜ்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதுனால எங்களுக்கு டெய்லி ஃபிட்னஸ் எல்லாம் கரெக்டா போயிட்டு தான் இருக்கு. நம்ம COVID-19 லாக்டவுன் அப்படிங்கறதுனால வெளியிலே போகாம எல்லாரும் இருப்பாங்க. அது மாதிரி இருந்து உங்க ஹெல்த்தை நீங்களே வீணாக்கிக்காம டெய்லி ஏதாவது உங்களால முடிஞ்ச எக்ஸசைஸ் உங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் கத்துக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யோகா அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். ஏற்கனவே இப்பதான் ஏர் வந்து கொஞ்சம் சுத்தமா இருக்கு, வைட்டல்ஸ் எல்லாம் போகாதனால. அதனால அதையே அதுவே ஓகே தான். பட் இருந்தாலும் நம்ம யோகா எல்லாம் பண்ணோம்னா ஹெல்த் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால வீட்டுல இருந்து எல்லாரும் யோகா எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணி பாடியை ஃபிட்னஸோட மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்னோட பேரு அபிராமி, மகளிர் கல்லூரியில நான் படிச்சுட்டு வரேன். வாட்ஸ்அப் மூலயமா என் உடற்கலை ஆசிரியர் வந்து ஒவ்வொரு விஷயமா யோகா பண்றது உடற்பயிற்சி பண்றது எல்லாம் சொல்லி தந்துட்டு வராங்க. இது மூலயமா எங்களுக்கு கொரோனால இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இருக்கு. இந்த கொரோனால எங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்த மேம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. முதியோர்கள் இருந்து சிறு குழந்தைங்க வரைக்கும் வெளியே போக கூடாது. தேவையற்ற பொருட்களுக்கு நம்ம அதிகமா வெளியே போறோம், அது வெளியே போறாம தடுக்கலாம். அதிகமா ஒரு பொருள் வாங்குறதுக்கே ரெண்டு பேரும் வெளியே போறாங்க, அது நம்ம நிறுத்தணும். ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்கு ஒரு ஆள் மட்டும் வெளியே போனா போதும். இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினா முதல்ல குழந்தைகளையும் இல்லைன்னா முதியோர்களையும் அழைச்சிட்டு போறோம். அதை அழைச்சிட்டு போறதை நிப்பாட்டினாலே நம்ம கொரோனால இருந்து கொஞ்சம் விடுபடுறது வாய்ப்பா இருக்கும். என் பேர் மீனா சுப்பிரமணியன், நான் வந்து ஏரியன் காலேஜ்ல படிக்கிறேன். எங்க மேம் வந்து நிறைய ஃபிட்னஸ் எல்லாம் சொல்லி தந்துருக்காங்க ஆன்லைன்ல. ஆன்லைன் மூலியமா நிறைய நாங்களும் கத்துட்டு வரோம். இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து நாங்கள் நிறைய கத்துட்டு வரோம். அது எதுக்காகனா COVID-19 அந்த வைரஸை வந்து எதிர்த்து போறதுக்கான சக்தி வந்து எங்க மேம் சொல்லி தர அந்த யோகாவில தான் இருக்கு. நீங்களும் யோகா பண்ணீங்கன்னா உங்க உடம்பு ஃபிட்டா இருக்கும். அது இல்லாம அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். நீங்க நிறைய சாப்பிடணும் இந்த டைம்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து சீக்கிரமா அட்டாக் ஆகுது. ஸோ நம்ம வந்து அதிகமா நல்லா ஹெல்த்தியான உணவா சாப்பிட்டோம்னா நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம், ஃபிட்டா இருக்கலாம். அதுக்குன்னு நிறைய சாப்பிடக்கூடாது, கொஞ்சமா சாப்பிடணும். எது சத்தான பொருளோ அதை மட்டும் எடுத்துக்கணும். எங்க உடற்கல்வி ஆசிரியர்லாம் சொல்லித்தரதான் நாங்கள் கேட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கோம். ஸோ நீங்களும் ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் விருப்பப்படுறோம். எல்லாரும் வந்து வெளியே போயிட்டு வரும்போது வந்து கை கழுவ சொல்றாங்க. நம்ம வந்து எந்த சோப்பு வேணா யூஸ் பண்ணி கை கழுவலாம். இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணணும், இந்த சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எந்த சோப்பா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். எதுக்காக கை கழுவ சொல்றாங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு வரும்போது வந்து நம்ம கையில இருக்க அந்த கிருமி எல்லாம் நம்ம கையில ஒட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கான். நம்ம வந்து கை கழுவுறது மூலயமா கிருமி வந்து நம்ம உடம்புல வந்து உள்ளாக்க போதுன்னு நம்ம தவிர்க்க முடியும். அது எதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்கன்னா நம்ம வந்து கை கால் கழுவுறதுனால நம்ம வந்து எப்பயுமே வளர்க்கும் போது நம்ம கழுவோம். ஆனா இந்த பீரியட்ல வந்து நம்ம கை கால் கழுவுனா கொஞ்சம் வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம், அந்த COVID-19 வந்து வராம தடுக்கலாம். அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து கை கால் கழுவ சொல்றாங்க. நம்ம வீட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசாங்கத்துல வந்து எல்லாருமே நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இருக்கானா நம்ம மூலியமா வந்து யாருக்கும் வந்து வைரஸ் பரவாம இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வீட்லயே இருக்க சொல்லியிருக்காங்க. வீட்டுல இருக்கும்போது 20 seconds வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. சானிடரியோ இல்ல வந்து நார்மல் சோப்பு அந்த மாதிரிதான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஹெல்த்தியா இருக்க நம்ம கையில இருக்கு. அதே மாதிரி நம்மளாலேயும் யாருக்கும் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியா பாத்துக்கணும்.